நவீன துருக்கிய வரலாற்றில் இது ஒரு பெரிய விசாரணை. கடந்த வருட சதி புரட்சிக்கான முயற்சி முதல் இன்று வரை 50,000 அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சுமார் 500 பேரின் மீது விசாரணை நடந்தது. கைவிலங்கிடப்பட்டு போலீஸ் மற்றும் ஆயுதம் தரித்த இராணுவத்தினரால் அவர்கள் ஒவ்வொருவராக நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அவர்கள் அழைத்து செல்லப்பட்ட பொழுது அன்றைய சதி புரட்சியில் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் உறவினர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். மரண தண்டனை மீண்டும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று சிலர் கோஷமிட்டார்கள். அதிபரான ரெசப் தயிப் எர்துவானை படுகொலை செய்ய முயற்சித்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அரசியலமைப்பை நிராகரித்து அரசாங்கத்தை கவிழ்க்க முயன்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. அந்த புரட்சியின் தலைவர்களாக கருதப்படும் 40 அதிகமானோருக்கு ஒட்டுமொத்தமாக 300 அதிகமான கடூழிய ஆயுட் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. நீதிபதிகள், சட்டவாதிகள் உட்பட 1,000 அரசாங்க அதிகாரிகள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை கவனத்தில் கொண்டு பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு நீதியானோர் விசாரணைக்கான வாய்ப்பு கிடைக்குமா என்ற கவலை எதிர்கட்சியினர் உட்பட பலர் மத்தியில் காணப்பட்டது. நாட்டில் நீதியை நிலைநாட்ட கோரி எதிர்கட்சியினரால் பரவலான ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டன. ஆனால் விசாரணைகள் முறையாக நடந்ததாகவும் துருக்கியின் நீதிமுறைமை ஏனைய ஐரோப்பிய நாடுகளைப் போல சுதந்திரமானதாக இருப்பதாகவும் துருக்கி அரசாங்கம் கூறுகின்றது.